Hi friends, today நம்ம கிச்சன்ல ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போறோம். எப்படி செய்யறன்றத பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் பாயா பண்றதுக்கு நாலு காலை எடுத்து நான் நைட்டே நல்ல salt போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துர்க்கேன். இது ஓவர் நைட் நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் இதுல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும். சோ இதே மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத பாயா செஞ்சிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, அஞ்சு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா செவந்து வந்ததும் இதில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து இது பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வந்ததும் இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு மசாலா பொருள் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க. ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே நான் சால்ட்டு போட்டதுனால நான் இப்போ போடலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காவை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இது கூடவே 4 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரையும் நான் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்கால் பாயா நல்லா கொதி வந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுட சுட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுட சுட நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இது சைடிஷாக ஆப்பம்
இடியாப்பும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.